நண்பா, தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் லட்சக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளிகளை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்ட வண்ணம் உள்ளனர். இதனால் அரசு பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தமிழக அரசு இருக்கிறது. பள்ளிகள் திறந்தவுடன் மிக விரைவில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இத்தனை வருடங்களாக பணி நியமனம் கிடைக்காத ஆசிரியர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நண்பா. அரசு பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர் ஆர்வம் ஜூலை 1. பெரிய நாயக்கன்பாளையம் வட்டாரத்தில், இது பெரிய நாயக்கன்பாளையம் வட்டாரம் மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் இதே நிலைமைதான். அரசு பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொரோனா தொற்றுக்கான காரணமாக கடந்த கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. அனைத்து வகுப்பு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். தொற்று பரவல் குறைவாக உள்ள மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை ஏற்கனவே துவங்கப்பட்டு விட்டது. தொற்று அதிகமாக உள்ள கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படாமல் இருந்தது. தற்போது கோவையில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நேற்று முன்தினம் துவங்கியது. பெரிய நாயக்கன் பாளையம் வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் சேர்க்கைக்கு மாணவ மாணவியர் பெற்றோர் ஆர்வம் காட்டினர். புற பகுதிகளில் அரசு பள்ளிகளில் வழக்கத்தை விட கூடுதலாக மாணவர்கள் சேர்ந்து வருகின்றனர். தனியார் பள்ளிகளில் படித்து வந்த பல மாணவர்கள் அரசு பெறுகின்றனர். இதுகுறித்து பெரிய நாயக்கன் பாளையம் வட்டார கல்வி அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி கூறியதாவது, பெரிய நாயக்கன் பாளையம் ஒன்றியம் அசோகபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் முதல் நாள் முதல் வகுப்பில் 2 பேரும், 2ஆம் வகுப்பில் 2 பேரும், 3ஆம் வகுப்பில் 3 பேரும், 4ஆம் வகுப்பில் 4 பேரும், 5ஆம் வகுப்பில் 4 பேர் என மொத்தம் 15 மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்தனர். கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி மாணவர் சேர்க்கை தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் விலையில்லா பாட புத்தகங்கள் வழங்கும் பணியும் துவங்கியுள்ளது. தொற்று காரணமாக குறைந்த அளவில் மாணவர்களை வரவழைத்து புத்தகங்கள் வழங்கும்படி அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். கடந்த கல்வியாண்டுகள் விட நடப்பாண்டு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெட் தேர்வுகளை TRP தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.